ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபேமஸான ரெண்டு சீரியல் கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். சீரியல் நேம் பாக்யலக்ஷ்மி அண்ட் பாரதி கண்ணம்மா. ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட் ஆன் ஃபேமிலி லவ் ட்ராமா. ரெண்டு சீரியலுமே ஃபேமிலி பேஸ் பண்ணதாங்க. கிரியேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியலை பிரியா தம்பி அண்ட் ரத்னகுமார் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் பிரதீப் பணிக்கர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒளிபரப்பாகிற சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே விஜய் டிவியில் தாங்க ஒளிபரப்பாயிட்ருக்கு. அதுவும் செம ஃபேமஸான ப்ரைம் டைமில் ஓடக்கூடிய ரெண்டு முக்கியமான சீரியல்னால் அது இது ரெண்டும் தாங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், பாக்யலக்ஷ்மி ரைட்டன்னு பார்த்தீங்கன்னா லீனா அண்ட் சங்கீதா. பாரதி கண்ணம்மாவுக்கு மருது சங்கர் அண்ட் பிரதீப் பணிக்கர் பண்ணியிருக்காங்க. டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியல் சிவசேகர் அண்ட் டேவிட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது பிரவீன் பென்னட் டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியலுக்கு கிரண் பண்ணியிருக்காரு. இதில் இளையவன் மியூசிக் போட்டிருக்காரு. ஒளிபரப்பாகிற டைமிங்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி 8:30, பாரதி கண்ணம்மா 9 PM ஒளிபரப்பாயிட்ருக்குங்க. நெக்ஸ்ட்டு காமன் இன்ஃபர்மேஷன், லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீரியலுமே தமிழில் தான் ஒளிபரப்பாயிட்ருக்கு. ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி அண்ட் பாரதி கண்ணம்மா ரெண்டு சீரியலுமே 22 மினிட்ஸ் வரைக்கும் ஒளிபரப்பாகுதுங்க ஒரு நாளைக்கு. ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி ஒரு கள்ள காதல், அதாவது மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி எப்போ மாட்ட போகிறாருன்னு தெரில, இதை ஏதாங்க கதையாக வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுவும் ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸ்டோரி. ரெண்டுமே மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஒளிபரப்பாகுதுங்க, வாரத்தில் 6 நாள். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்னு பார்த்தீங்கன்னா பாக் சீரியலுக்கு வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ராம் குமாரதாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சீரியல் எடுக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீரியலுமே சென்னையில் தாங்க எடுக்கிறாங்க. சினிமோட்டோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியலுக்கு வெங்கடேஷ் அண்ட் விஷால் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வெங்கடேஷ் அண்ட் சரவணன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியலை வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி, பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு குளோபல் வில்லேஜஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சீரியலோட ப்ரொடக்ஷன் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு சீரியலில் எது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எடிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வி சக்தி பண்ணியிருக்காரு. பாரதி கண்ணம்மாவுக்கு விக்னேஷ் அண்ட் அர்ஜுன் பண்ணியிருக்காரு. நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீரியலுமே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகுது, அதை தவிர டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒளிபரப்பாயிட்ருக்குங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியல் 27 July 2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் 25 February 2019 ஒளிபரப்பாயிட்ருக்கு. ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குங்க. பாக்யலக்ஷ்மி சீரியல் 2 வருஷமாக, இது 3 வருஷமாக செம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வருஷம் நிறைய அவார்ட்ஸ் இந்த ரெண்டு சீரியலுமே விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சீரியலுடைய செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியலில் சதீஷ்குமார், விஷால், வேலு லக்ஷ்மணன் பண்ணியிருக்காங்க. பாரதி கண்ணம்மாவில் அருண் பிரசாத், லீஷா ராஜ்குமார், புஷ்பராஜ் இவங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் கே.எஸ். சுசித்ரா, ரேஷ்மா, நேஹா மோனன் பண்ணியிருக்காங்க. இதில் ரோஷினி, ரக்ஷை, ஷியாம், ஃபரீனா இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா இதில் சதீஷ்குமார் கோபியாகவும், கே.எஸ். சுசித்ரா பாக்கியாவாகவும் இருக்காங்க. இதில் அருண் பிரசாத்ல பாரதி கண்ணம்மாவாகவும் அண்ட் இவங்களும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதர் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சீரியலுமே மலையாளம், தெலுங்கு, கன்னடா, மராத்தி, ஹிந்தி இந்த மாதிரி டப் பண்ணி செமையாக ஓடிட்டுருக்குங்க. அந்தளவுக்கு ரெண்டுமே செம ஹிட் சீரியல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன், இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியல் 12 to 15 million வியூவர்ஸ் வரைக்கும், இது 7 to 14 million வியூவர்ஸ். ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்கும் இல்லைனா செகண்ட் தேர்ட் இந்த பொசிஷனில் அந்த ரெண்டு சீரியலுமே மாறி மாறி வருங்க. எபிசோட்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியல் இது வரைக்கும் 500 episodes சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடியிருக்கு. பாரதி கண்ணம்மா சீரியல் 680 episodes ஓடியிருக்குங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட்க்கு பார்த்தீங்கன்னா 10 to 30 கொடுக்குறாங்க இதில் நடிக்கிறவங்களுக்கு. பாரதி கண்ணம்மா சீரியல் 10 to 25 thousand வரைக்கும் கொடுக்குறாங்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.